Hi friends, நான் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவா என்ன போட போறேன்னா ஃப்ரூட் சாலட். அந்த ஃப்ரூட் சாலட் வந்துட்டு நீங்க கடையில வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்கும். அத நம்ம எப்படி வீட்லயே டேஸ்டா செய்யிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருளை இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டம்ளர்ல நாம வந்துட்டு இப்போ என்ன ஆட் பண்ண போறோம்னா ஆல்ரெடி நான் வந்துட்டு தர்பூசணி அப்புறமேட்டுக்கு திராட்சை பழம் ஆப்பிள் ஆரஞ்ச் அப்படின்னு நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு கட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். அதை வந்துட்டு நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை நான் இதில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதில் வந்து திராட்சை அப்புறமேட்டுக்கு தர்பூசணி பழம், முன்ன சொன்ன மாதிரி ஆப்பிள் ஆரஞ்சு, அதாவது உங்களுக்கு என்னென்ன பழம் வந்துட்டு வீட்டில் கிடைக்குமோ எல்லா பழத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸை வந்துட்டு போட்டு வச்சிட்டோம். அடுத்தது வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரூட் ஆட் பண்ணோம், அப்புறமேலே வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்துட்டு ஆட் பண்ணோம். இப்போ மறுபடியும் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, நாம் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸு, அது வந்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணியாச்சா. இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா லைன் மிக்ஸ்டு ஃப்ரூட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த இதை வந்துட்டு நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் மிக்ஸடு ஃப்ரூட்ஸுன்னு சொல்லிட்டு காமிச்சோம் இல்லையா, அந்த சிரப்பு, அந்த சிரப்பை வந்துட்டு நான் இப்போ வந்து இது மேலே ஆட் பண்ண போகிறேன். எத்தனை ஸ்பூன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன், அடுத்த ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அவ்வளோதாங்க. இதாங்க நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 120 ரூபா 150 ரூபா சொல்லுங்க. நீங்கள் வெளியில் வாங்குறதுக்கு வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். நீங்கள் கேட்டிருந்த ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.